نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு முஸ்லீமையும் அதிகமான முஸ்லீம்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நல்ல பண்புகள் குறித்து தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு நற்குணம் பொறுமை என்ற குணம். இந்த பொறுமை குறித்து திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு கட்டங்களில் மனித வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுமை, அதற்கான இலக்கணம், பொறுமைக்கான விரிவுரை என்று தம்முடைய வாழ்க்கை முழுவதிலேயும் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். பொதுவாகவே வாழ்க்கையை பொறுத்தவரை எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னமல்ல அமாலு பின்னியாத், அமல்கள் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களின் அடிப்படையில் தான் அமைகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதே செய்தியை இன்னொரு இடத்திலே வேறு வார்த்தைகளில் நபி அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களிடத்திலே நடந்து கொள்கிறான். அதை அருமையாக சொன்னார்கள், உமை எஸ்தாஃபி யுஃபஹுல்லா உமை எஸ்தஃனி யுஃனிஹுல்லா உமை எத சப்பர் யுஸப்பிருஹுல்லா. யார் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைக்கிறான். யார் பிறரிடத்திலே தேவையாகாமல் கையேந்தாமல் தன்னிறைவோடு இருக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவோடு வாழ வைக்கிறான், அதற்குரிய வாய்ப்புகளை வாசல்களை திறந்து தருகிறான். நாம் எப்படி விரும்புகிறோமோ அது மாதிரி தான். நாம எல்லாத்தையும் கையேந்திரம்னு ஆசைப்பட்டோம்னா கையேந்திர வாசல் எல்லாம் திறந்து தருவோம். இவர்கிட்ட போ, அவர்கிட்ட போய் கேட்கலாம், இவர்கிட்ட ஆசை கேட்கலாம், பிச்சை எடுத்து தான் திங்கணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா பிச்சை எடுக்கிறது இந்த தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய வழியை காட்டுவான். நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன்ற முடிவோடு ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தருவான். உமையத்த சப்பரியு சப்பிர்ஹுல்லா, யார் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராகவே வாழ செய்கிறான் சொல்லிட்டு இதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. உமா உழத்திய அகதுன் அத்தான் ஹைரன் சபரி, மணி யாருமே பொறுமையை விட சிறந்ததை விசாலமானதை வழங்கப்படவே இல்லை. உலகத்துல ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற பெரிய கிருபைகளிலே அருளிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருள் எது என்று கேட்டால், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க பொறுமை என்ற குணம் தான் பெரிய அருள். அதுக்கு நிகரான அருளே இல்லை என்கிற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவன் இந்த வார்த்தையிலே இருந்தே பொறுமையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுமையை பொறுத்தவரை எந்த அளவிற்கு இந்த பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன இடங்களில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் பொறுமை அவசியம். பொறுமையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு காரியத்திலே பொறுமையோடு மேற்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அதில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு களத்திலே இரண்டு பேர் சந்தித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், இரண்டு பேரிலே அதிகம் அந்த களத்திலே நிற்கிற பொறுமை யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் இறுதியிலே வெற்றியை பெறுகிறவராக இருப்பார். வெற்றியினுடைய சூத்திரமாகவே பொறுமையைத்தான் நல்லா குறிப்பிடுகிறான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள் முதல் கட்டளை. அடுத்து சொல்கிறான், அந்த பொறுமையிலே பிறரை நீங்கள் மிகைத்து விடுங்கள். ரெண்டு பேர் இருக்கும் பொழுது ரெண்டு பேர்ல அதிகபட்ச பொறுமை உங்கள்ட்ட தான் இருக்கணும். அவன் கடைசி வரைக்கும் மல்லுக்கு நிப்போன்னு சொல்லிட்டு அந்த அந்த கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்க, அவர் எவ்வளவு பொறுமையாளர் இருக்கிறாரோ அதை விட நீங்க பொறுமையாளராக இருக்கணும். பொறுமையிலே பிறரை மிகைத்து விடுங்கள். ஒரு ஆபித்து அதிலே கடைசி வரை உறுதியாக நில்லுங்கள். ஒத்தப்புல்லா அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லக்கும் துபுலியோன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப வெற்றிக்கான சூத்திரம் எது, வெற்றிக்கான அடிப்படை எது என்பதை சொல்லுகிற பொழுது அதற்கு பல காரியங்கள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வேலை, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமைதான் வெற்றியினுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தின் வழியாக வலியுறுத்துகிறான். ஆனால் பொறுமை என்றால் என்ன? நம்முடைய சமூகத்திலே பொறுமை என்பதற்கு தவறான பொருள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வேக வேகமா விரைவு
வேகமா ஒரு காரியத்தை செய்ய விடாம ஆக்குறதுக்கு பொறுமையை உணர்ந்து போட்டுருவாங்க. ஏன்பா இவ்வளவு வேகமா செய்யற, பொறுமையா செய்ய வேண்டியதானே. பொறுமை என்பது வேகத்தை குறைப்பதற்கான காரியம் அல்ல, காரணம் அல்ல. செய்ய விடாமல் ஒருத்தர் விரைந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பதற்குரிய பண்பு அல்ல பொறுமை என்பது. அதே மாதிரி சில நேரங்களில் நம் மீது அவதூறுகள் அபாண்டங்கள் சுமத்தப்படுகிற நேரத்துல வாய் ஒத்தி மௌனமாக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்துல உரிமையை யார் பறிச்சா என்ன எப்படி பறிச்சா என்ன என்று சொல்லி கோழையாக ஒருவனை இருக்க வைப்பதற்கு பொறுமையை உணர்ந்து காட்டுவார்கள். பொறுமையாரு பொறுமையாரு, ஒண்ணு பேசுறாரு, ஒண்ணு அடிச்சிடாத, ஒண்ணு பண்ணிடாத. அப்ப நம்முடைய எதிர்ப்புகளை இப்ப தெரிவிக்காமல் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் பொறுமை என்கிறார்கள். வேகமாக செயல்படுவதை தடுப்பதற்கு பொறுமை என்கிறார்கள். கோழை தனத்திற்கு எல்லாம் பொறுமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கோழையாக எதிர்த்து அடிக்க முடியாம இயலாமையில் உட்கார்ந்துட்டு இருப்பான், ரொம்ப பொறுமையா இருக்கான்னு சொல்லி அவங்க பட்டு கட்டி விட்டுருவாங்க. இதற்கு பெயர் பொறுமை அல்ல. பொறுமை என்பது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இடையிலே ஏற்படுகிற எல்லா சங்கடங்களையும் சகித்துக் கொண்டு அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு பெயர் பொறுமை. அப்படியான வேறு வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் மன உறுதிக்கு பெயர் பொறுமை, வீரத்திற்கு பெயர் பொறுமை, எதிர்த்து நின்று போராடுகிற போர்க்குணத்திற்கு பெயர் பொறுமை, அமைதியாக மௌனமாக வீட்டிலே படுத்து தூங்குவதற்கு பெயர் அல்ல பொறுமை என்று. பொறுமை என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலே வீரம், பொறுமை என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலே மன உறுதி, பொறுமை என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே களத்திலே இறுதி வரை நிற்கின்ற அந்த மன துணிவு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பண்பு தான், ஒரு குணம் தான் பொறுமை என்ற குணம். இதற்கு ஏராளமான சான்றுகளை திருக்குறான் நெடுகிலும் நம்மால் காட்ட முடியும். அல்லாஹ்வுக்குள்ளாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு இது குறித்து விரிவான விளக்கங்களை தருகிறார்கள். குறிப்பாக பொறுமையில மார்க்க அடிப்படையில் நாம் சிந்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் விளக்கல்களையும் நாம கடைபிடிப்பதற்கு நமக்கு பொறுமை அவசியம். அல்லாஹ் நமக்கு சில கட்டளைகளை போட்டிருக்கிறான், நாம் தொழ வேண்டும், நாம் நோன்பு இருக்க வேண்டும், நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும், வசதி பெற்றால் ஹஜ் செய்ய வேண்டும், பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டும், கணவன் மனைவிக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும். இது மாதிரி உலகத்துல நாம என்னவெல்லாம் செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகள் குறித்து நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம செய்யக்கூடாத காரியங்கள் குறித்தும் அல்லாஹ் விளக்கி தந்திருக்கிறான். என்னென்ன காரியங்களை செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, அவதூறு சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க, தீமைகளில் ஈடுபடாதீங்க, பிறர் பொருளை சுரண்டாதீங்க, ஆபாசத்துல ஈடுபடாதீங்க, இந்த மாதிரியாக செய்யக்கூடாத காரியங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்களும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிற இந்த ஏவல்களையும் விளக்கல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும், முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுமை அவசியம். தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த தொழுகையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம். ஆனா பொறுமை இருந்துச்சுன்னா அப்படியே விடாம நிறைவேற்றுவோம், பொறுமை இல்லைன்னா விட்டு விட்டு நிறைவேற்றுவோம், அல்லது நாலு நாளைக்கு விழுந்து விழுந்து தொழுவோம், அஞ்சாறு நாள் தொழாம வீட்டுல படுத்து வைங்கிருவோம். அப்படின்னா நம்ம பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பொறுத்து கொள்கிற, சகித்து கொள்கிற, என்ன செய்து கொள்ளணும், காலையில டெய்லி சுழுவுக்கு வரணும்னு முடிவெடுத்து அஞ்சு நாள் வந்தாச்சு, ஆறாவது நாள் குளிர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கடுமையான குளிரா இருக்குது, எந்திரிச்சு போனா பனி ஜாஸ்தியா இருக்குத, ஒது வேலை செய்யணுமே, ஒது செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட குளிரா இருக்குமே, அப்ப இழுத்து போட்டு தூங்கிட்டு ஏழு மணிக்கு தொழுகுவோம் அப்படின்னு போற வீட்டுக்கு பொத்துறாருல, அப்படின்னு இந்த சிரமத்தை சகிக்கின்ற பொறுமை அவர்களிடத்துல இல்லைன்னு அர்த்தம். என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்ல, அல்லாவுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், குளிரா இருந்தா என்ன, பனியா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன, வெயிலா இருந்தா என்ன, அல்லாவுடைய தொழுகையை நான் விட்டுவிட மாட்டேன்னு ஒருத்தர் வந்தாருன்னா இதற்கு பேர் என்ன, மன உறுதி தானே. இதற்கு பேர் தான் வீரம் என்பது, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற ஆற்றல் என்பது. இதுக்குதான் மார்க்கம் பொறுமைன்னு சொல்லு. இந்த மாதிரி நீங்க எந்த காரியத்தை அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்ற நினைத்தாலும் அந்த காரியங்களை செய்கிற பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகள், உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற சோம்பேறித்தனங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற மன உறுத்தல்கள் அனைத்தையும் சகித்து பொறுத்து அந்த காரியத்தை செய்து முடித்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாளராக இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் பொறுமை இருக்கிறதே இந்த அர்த்தம். எல்லா காரியத்துக்கும் சொல்லலாம், தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உரிய முறையிலே நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான், ஆனா செய்தா உள்ளத்துல வந்து உசாரத்தை போடுவான், இவ்வளவு காசு கொடுக்கவா, இவ்வளவு பெரிய பணத்தை தூக்கி தரவா, ஜகாத்து கணக்கு போட்டு பார்த்தா இந்த மாசம் வந்து நம்ம 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், ஏப்பா 20,000 ரூபாய் தூக்கி கொடுக்கவா, செய்தா உள்ளத்துல என்ன போடுவான், இதை வச்சு அதை வாங்கலாமே, இதை வாங்கலாமே, இப்படி ஆளாளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னத்துக்கு ஆகுறது. அசைத்தான் யாழ்க்கும் ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை ஊட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் கொடுத்தனா ஏழையா போயிருவே, ஓட்டாண்டி ஆயிருவ, உனக்கு யாரும் தரமாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள போடுவான். ஆனா நீ அதை கேட்டு நம்பி அவன் பின்னாடி போயிடாத, அல்லாஹ் உனக்கு பாவ மன்னிப்பை பரிசீலிக்கிறான், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை பத்தி வாக்களிக்கிறான்,
நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஏத்து செயல்படுங்க. அல்லாஹ் வலியுறுத்துறான்ல, இப்ப தர்ம செய்ய வேண்டிய தேவை வரும் பொழுது, ஜகாத் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது, சைத்தானுடைய இந்த உணர்வுகளை மீறி நாம் அந்த ஜகாத்தை கொடுக்கிறோமா, அல்லது அந்த உணர்ச்சிக்கு ஆளாகி எனக்கு தேவைப்படுது, என் மொஜாதிக்கு தேவைப்படுது, வீட்டு வாடகைக்கு தேவைப்படுது என்றெல்லாம் சொல்லி கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துகிறோமா? அலட்சியப்படுத்தி விட்டால் பொறுமை இல்லை என்ற அர்த்தம். அலட்சியப்படுத்தாமல் என்ன ஆனாலும் சரிதான், அது நான் ஓட்டாலே போனாலும் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னால் நான் பொறுமையாளனாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு விதித்திருக்கிற கடமையை நிறைவேற்றி இருக்கிறேன் அர்த்தம். அப்ப நம்ம எந்த நற்காரியத்தை செய்ய நினைச்சாலும் சிரமங்கள் ஒரு சிரமம் வராம இருக்கவே இருக்காது. கரெக்டா கடைசி வரைக்கும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருவோம்னு சொல்லவே முடியாது. டெய்லி காலையில எழுந்துச்ச உடனே சுபு தொழுதுன்னு குரான் ஒன்றும் முடிவு எடுப்போம், பத்து நாள் ஓதுவோம், பதினோராம் நாள் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவார், வாயா டீ கடைக்கு போய் டீ குடிச்சு வரலாம் அப்படின்னு செய்தான் பக்கத்துலேயே வந்துருச்சுன்னு அர்த்தம். டீ கடைக்கு வந்து டீ ஓகே தான், கொஞ்சம் பொறுப்பா, பத்து நிமிஷம் ஒரு குரான் ஓதிட்டு வந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே. நம்ம என்னைக்கும் கூப்பிடாத ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து கூப்பிட்டுட்டான், நம்மளா எந்திரிச்சு போனோம்னா நம்ம வேலை இருந்து அஞ்சு ரூபா போகும். இப்ப அவன் கூட்ட நேரத்தில் அவன் கூட போனோம்னா நமக்கு அஞ்சு ரூபா மிச்சமாயிரும். இப்ப குரானை தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறவன் இந்த நல்லறத்தை செய்வதா, அல்லது ஒரு அஞ்சு ரூபா காசு மிச்சப்படுத்தி ஒரு டீ கிடைக்கிற இந்த டீக்கு ஆசைப்படுறதா, ரெண்டு அந்த சபலம் ஏற்படுகிற பொழுது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய பொறுமை தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நாம செய்யக்கூடிய நல்லறங்களில் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற கட்டளைகளில் நாம் அதை மிக சரியாக செய்வதற்கு ஏற்படுகிற இடையூறுகளை எல்லாம் பொறுக்க வேண்டும், அதை மார்க்கம் பொறுமை என்று சொல்கிறது. அதே போல இறைவன் விதித்திருக்கிற விளக்கல்களை விட்டு விலகி போவதற்கு, தீமையான காரியங்கள் என்று பட்டியல் போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய பொறுமை தேவை. அதுக்குதான் செய்வதை விட செய்யாமல் இருப்பதற்கு ரொம்ப பெரிய மன வலிமை வேண்டும். ஏன்னு கேட்டா, இப்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டால் எல்லாருமே பொருள் தேடத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நாம் இங்க வந்து நம்முடைய சொந்த ஊரை விட்டு இங்க வந்து குடியிருக்கிறது முக்கியமான காரணம் என்ன, பொருளாதாரத்தை தேடி இடுபூர்ல போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை செட்டில் ஆகும், அதுக்கு தானே பொருளாதாரத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனித வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை அதுக்கு தானே செலவிடுறோம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தை நம்முடைய சொந்த தேவைக்கு எவ்வளவு செலவு பண்றோம், படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அறிவை தேடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், பொருளை தேடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு கம்பேர் பண்ணி பார்த்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் பொருளாதாரத்துக்கு தான் செலவிடுகிறோம். காசு பணத்தை சேர்ப்பதற்காகத்தான் நம்ம அதிகபட்ச நேரத்தை செலவிடுகிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்தை தேடுகிற மனிதன் பொருளாதாரத்துல இப்படித்தான் தேடும்னு நல்ல ஒரு விதியை உண்டாக்குறானே, பொய் சொல்லி பொருள் தேடாத, பிறர் பொருளை அநியாயமாக தேடி விடாத, லஞ்சத்தின் வழியாக பணத்தை சேர்த்து விடாத, வியாபாரத்துல யாருக்கும் மோசடி பண்ணிடாத. அப்ப இதை செய்ய வரும்பொழுது உள்ளத்துக்குள்ள என்ன வரும், எல்லாரும் பொய் பேசித்தான் பிசினஸ் பண்றோம். வாயில பொய் இல்லாட்டி கையில பை வச்சு பிரயோஜனமே இல்லைன்னு நம்முடைய கல்லு பேச்சு வழக்கு சொல்லி கொடுவோம். கையில பை இருக்கணும், வாயில பொய் இருக்கணும், அப்பந்தான் நம்முடைய பிசினஸ் டெவலப் சொல்லிவிட்டு எவனோ ஒரு கூறுகட்டவன் சொன்னத ஊரெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி நம்ம பொய் பேசுறதுக்கு நம்மளே ஒரு சாஜாம சொல்லிக்குவோம். ஒரு முஸ்லீம் எப்படி சொல்ல முடியுமா, சொல்ல கூடுமா? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல பொய் பேசினா எனக்கு காசு வரும்னா எனக்கு இப்படி ஒரு காசு தேவையில்லை. நீங்கள் பொய் பேசி சம்பாதித்தால் அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், எல்லாம் காணல் நீராக காணாமல் போய்விடும், எந்த பயனும் இல்லாமல் போயிடும். 10 கோடி வருமானம் வந்திருக்கும், ஆனா கையில கணக்கு எடுத்து பார்த்தா 10 காசு மிச்சம் இருக்காது. மனைவிக்கு கிட்னியில கல்லு, அதுக்கு 2 லட்சம் காலி. பாப்பாவுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன், அதுக்கு 10 லட்சம் காலி. மொத்தத்துல இதுக்கு 10, இதுக்கு 5, இதுக்கு 8, அதுக்கு 3 சொல்லி விட்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கடைசியில கணக்கு பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓட்டாட்டி உட்காந்துருக்கும். இப்படி நாம பொய் பேசி ஏமாற்றி மார்க்கத்துடைய நெறிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தால் பிரயோஜனம் இல்லாமல் மீண்டும் கடன்காரனாக உட்கார்ந்து இருப்பதை விட குறைந்தபட்ச வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அருளோடு வரட்டும், என்னுடைய தேவைகள் எல்லாம் அதில் நிறைவேறட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் விரும்ப வேண்டும். ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எல்லா தேவையும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வாடகை கொடுத்தாச்சு, கரண்ட் பில்லு கட்டியாச்சு, மளிகைக்காரன் கொடுத்தாச்சு, பால்காரனுக்கு கொடுத்தாச்சு, மருத்துவத்துக்கு செலவு பண்ணியாச்சு, எல்லா செலவு போக கையில 1,000 ரூபாய் மிச்சம் இருக்கிறாரு. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, செலவு போகல, பத்தல, அதுக்கு கொடுக்க முடியல, இதுக்கு கொடுக்க முடியல, இதுக்கு கொடுக்க முடியலன்னு 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு 50,000 கடன் வாங்கி இருக்கிறார். இந்த 10 லட்சம் வருமானம் தேவையா, அந்த 10,000 வருமானம் தேவையா? நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தன்னிறைவோடு வாழ்றதுக்கு தானே, தன்னிறைவோடு வாழ முடியாத சம்பாத்தியம் ஏன்? குறைவாக இருந்தாலும் இறைவனின் அருளோடு வருகிறதா, பரக்கத்தாக வருகிறதா? பரக்கத் பொருந்திய பணம் எதுவாக, குறைந்த பணமாக இருந்தாலும் உங்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும். தேவையில்லாமல் உங்கள் பணம் செலவழியாமல் அதான் பாதுகாப்பான். ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறோம்,
எடுத்து நாம ஒரு வாளியை ஊத்துறோம், அங்க இருந்து வாளியை இறக்கினா இன்னொரு வாளியை ஊத்துறோம், ஊத்துக்கிற வாளியில ஓட்டை இருந்துச்சுன்னா எத்தனை வாளி ஊத்துறான் பத்தாது தானே. அதே இந்த வாளியை அல்லாஹ் ஓட்டையை அடைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாளி எடுக்கிறோம், ஒரு வாளி ஊத்துறோம், மேட்டர் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வாளிக்கு கஷ்டப்பட தேவையில்லை. திரும்ப திரும்ப சிரமப்பட்டு எடுத்து எடுத்து இங்க ஊத்தி ஊத்தி வாளி நிறையாம உட்காந்துருக்க, அப்படி சிரமப்பட்டு ஊத்தி நிறையாமல் இருக்கின்ற வாளி தேவையா, அல்லது சிரமமே இல்லாமல் ஒற்றை வாளியிலே பரிபூர்ணமாக நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாளி தேவையா? அப்ப இந்த கேள்வி வரும் பொழுது நாம எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்கிறோம்? தேர்ந்தெடுக்க வேண்டியது அதான் அவளுடைய அருள். நான் போய் பேச மாட்டேன், இதாங்க ரேட்டு, எங்க காலையிலே ரேட்டு சொல்லிவிட்டாங்க, 10,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு, எதுக்கு இந்த பொய்யுங்கிறேன், கட்டுப்படி ஆகாதுங்க, முடிங்கன்னா இப்ப என்ன, எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது, இவ்வளவுதான் தந்தா தாங்க, இல்லாட்டி முடியாதுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவர் 10 தடவை ரேட்டை குறைஞ்சு கேட்டாரா, நீங்க 10 தடவை ரேட்ல உறுதியா நில்லுங்களேன். அந்த வேலையை செய்வதை விட்டு விட்டு போலியாக செட்டப் பண்ணி வச்சு வீட்டுல வீட்டுக்காரி கேட்டா, மாமனார் கேட்டார், மாமியார் கேட்டார்னு 10,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு, 15,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு, எதுக்கு இந்த பொய், எதுக்கு இந்த பிராடு? இப்படி சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறப் போவதும் இல்லை, உங்களுடைய தேவை பூரணப்பட போவதும் இல்லை. செல்வம் அதிகமாக சேர்வதற்கு பெயர் எல்லாம் செல்வம் இல்லை. நபியல்லாஹ் சொன்னார்கள், லைசல் கினா அன் கஸ்ரத்தில் மால் வலாகின்னல் கினா பினன்னஸ். செல்வத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறவன் செல்வந்தன் இல்லை, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனே செல்வந்தன். ஒண்ணுமே இல்லை, நிம்மதியா இருக்கிறான் அவர்த்தன் சம்பாதிக்கிறோம். அப்ப நாம அல்லாஹ் நமக்கு விளக்கி இருக்கிற விளக்கல்களை, தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மன உறுதி அவசியம். அதனாலதான் அல்லாஹ் பொறுமையை பத்தி சொல்லும் பொழுது மன உறுதி என்று சொல்றான், தஸ்பிரு அஸ்மிர், நீங்கள் இறைவனை அஞ்சி பொறுமையோடு இருந்தால் அதுதான் உறுதிமிக்க காரியத்தில் ஒன்று. நான் போய் பேச மாட்டேன், வருமானம் வராத பரவாயில்ல, செடியை வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானா, என்ன படைச்சல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டானா, வயது புகும் அறியாத விதத்தில் அவன் எனக்கு உணவளிப்பான். உன யுத்தத்தில்லாக அல்லாஹை யார் அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான், எனக்கு என் ரப்புள்ள அளவில் வருமானத்தை தருவான். என் பொய் பேசித்தான், என் பொய்யினால் நான் சம்பாதிக்க போவதில்லை, என்னுடைய ஏமாற்றத்தினால் சம்பாதிக்க போவதில்லை, நான் செய்கிற மோசடியால் சம்பாதிக்க போவதில்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான். அந்த இறைவனிடத்திலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், அவன் எனக்கு உணவளிப்பான். ஒரு திடமான உள்ள இருந்தா தான் இந்த முடிவுக்கு வர முடியும், இல்லாட்டி பக்கத்து கடையில எட்டி பாப்பன் கூட்டம் நிறைய இருக்கும், ஏன் அவன் பேசுற பொய் எப்படி இருக்கும், இவர்த்த போனா கரால நிப்பாரு அப்படின்னு 4 பேர் தான் வருவான், அங்க 40 பேர் நிற்பான், உடனே உள்ள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அவரே மாதிரி நம்மளும் போய் பேசினாதான், அப்போ அப்படி உழைக்குங்க, அப்படிதான் ஒரு பையன் துணி கடையில் போயிருந்தோடனே எப்படிங்க நல்லா உழைக்குமா அப்படின்னு கேட்டவுடனே துணி கடைக்காரர் சொன்னாரான், கிளியவே கிளியாது தம்பி அப்படின்னாரான். உடனே கடைக்காரன் பார்த்து அந்த தம்பி பையன் கேட்டிருக்கான், சின்ன பையன், கிளியவே கிளியாதுன்னா எப்படி எனக்கு 2 மீட்டர் கிழிச்சு தெரிவிக்கிறான், பொய்யத கிளியவே கிளியாது ஒரு துணி உலகத்தில் தைக்க உருவாக்கப்பட்டிருக்கா, என்னத்தையும் அவங்க சொல்லிடணும். ஆமாவா அவன் ரேஞ்சுக்கு, தங்க கடை வச்சிருக்கா தங்க கடையில ஒரு பொய், வெள்ளி கடை வச்சிருக்கா வெள்ளி அது அந்த மாதிரி ஒரு பொய், துணி கடை வச்சிருக்கா துணி கடைக்கு பொய். அப்ப இதுல எல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் பித்தராட்டம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் உறுதி நிறைந்த உள்ளம் வேண்டும். அல்லாஹ் சொன்னான், நபிகளாரை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், கமா சபர உள்ள அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களில் அல்லாஹ்வுடைய தூதர்களில் உறுதி மிக்கவர்கள் எப்படி பொறுமையோடு இருந்தார்களோ அப்படி பொறுமையாக நீங்கள் இருங்கள். நபிமார்களுடைய பொறுமை, அது நபிமார்கள் கூட என்ன பிரிக்கிறா அல்ல, அதுலேயும் சில பேர் ரொம்ப சிரமப்படுத்தி ரொம்ப சோதனைக்குள்ளாக்கி அப்படி உறுதியா இருந்த சில பேர் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி நீ உறுதியான இல்லை, இது இது இதுலே பொறுமை அவசியம். அதே போல இறைவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய இயற்கையான துன்பம் துயரங்கள், அதிலே பொறுமை அவசியம். எத்தனையோ வகையில துன்பங்கள் வரலாம், வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படலாம், லாபம் குறைந்து போகலாம், குடும்பத்திலே மரணங்கள் நிகழலாம், திடீரென்று வீடு இடிந்து போகலாம், நம்முடைய விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போகலாம், தண்ணீர் இன்றி எல்லாம் வறட்சியாகி விடலாம், நோய் நொடிகளில் ஆட்பட்டுக் கொள்ளலாம், இது எல்லாம் இறைவனிடமிருந்து வருகிற சோதனை. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வருதுன்னா என்ன அல்லா தரலாம், திடீர்னு வீட்டுல 2 பேர் ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டாங்க அல்லா தரலாம், எல்லாமே அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தானே. அப்ப இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறதே, அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதிலே பொறுமை அவசியம். அதுல பல பேர் பொறுமை இழந்துருவாங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ,
படச்செய்கிறவனுக்கு கண் இருக்கா காது இருக்கா இல்லையெல்லாம் பேச ஆரம்பித்துருவாங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் அவன் நம்மை விரும்புகிறான், நம்மை நேசிக்கிறான், நம்முடைய அழுக்குகளை நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துவதற்காக இறைவன் தருகிறான் என்று அர்த்தம். நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் நம்மை சிரமப்படுத்தி பார்ப்பதற்காக அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறைவன் தருகிற சோதனைகள். வீட்டிலே துள்ளி ஆடி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைக்கு உடல் நலவில்லை என்று சொல்லி அதற்கு மருத்துவம் செய்கிறார்கள் பெற்றோர்கள். செய்கிற மருத்துவம் ரொம்ப கடினமான மருத்துவம், ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கிறது. கத்தி எடுத்து அறுத்து கடுமையான கசப்பான மருந்தை கொடுத்து பிள்ளைக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. புள்ள துடிக்குது, மருந்து வேண்டாங்குது, குடிக்க மாட்டேங்குது, ஓடுது, அடம் பிடிக்குது. ஆனாலும் புள்ள அழுதாலும் பரவாயில்ல, துடிச்சாலும் பரவாயில்ல, தூக்கம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணியே தீருவோம், பிள்ளைக்கு மருந்து கொடுத்தே தீருவோம். பெத்தவங்க நிக்கிறாங்க இல்லையே, ஓடி ஆடி விளையாடுகிற அந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தவா அல்லது அந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடவா? புள்ள தொடர்ந்து விளையாடணும்னா இந்த நோய்க்கு மருந்து கொடுத்தாகணும், இல்லாட்டி புள்ள படுத்துரும், பிள்ளைங்க விளையாட முடியாம போயிடும். புள்ள சந்தோஷமா இருக்கணும்னா இந்த சில நிமிடங்கள் இந்த துன்பத்தை பிள்ளைக்கு கொடுத்து ஆக வேண்டும். அந்த துன்பத்தினால் காலத்திற்கும் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய மகனுக்கு எப்படி நலவை நாடுகிறார்களோ அதுபோல நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு துன்பத்தை தருகிறார் என்றால் நம்மை சிரமப்படுத்தி பார்ப்பதற்காக, நம்மை அளவைத்து பார்ப்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக, நம்முடைய கசடுகளை நீக்குவதற்காக, நம்முடைய தீமைகளை அழிப்பதற்காக. அதற்கு அதனால் தான் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் நபிகளார் சொல்லுகிறார்கள், நபிமார்கள் தான் அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னமல் ஜிசாய் இளமல் பலா, அதிகமான கூலி யாருக்கு என்று கேட்டால் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிக கூலி. இதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை விரும்பிவிட்டால் இபுத்தலாகும், அவர்களை சோதிக்கிறான். அப்ப இறைவன் நமக்கு சோதனைகளை தருகிற பொழுது அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாவிடத்திலே கையெழுந்துவோம், இறைவனிடத்திலே முறையிடுவோம், யாரெல்லாம் இந்த கஷ்டத்தை நீக்கிட்டு கேட்போம் அதோடு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பொறுமையில பொறுமை இழந்து, அந்த நோயில அந்த துன்பத்தில் பொறுமை இழந்து தவித்து திட்டி பேசி இறைவனை நிந்திக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய வாய்களில் இருந்து வந்துவிடக் கூடாது. அங்கே பொறுமை அவசியம், துன்பங்களை தாங்குகிற பொறுமை அவசியம். அதே போல பிற மனிதர்களால் நமக்கு ஏற்படுகிற தொல்லைகளின் பொழுது நமக்கு வர வேண்டிய பொறுமை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இருக்க வேண்டிய பொறுமை, அல்லாஹ்வுடைய தடுக்கப்பட்ட காரியங்களை விலகிக் கொள்வதிலே இருக்க வேண்டிய பொறுமை, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்வதிலே இருக்க வேண்டிய பொறுமை, அடுத்ததாக சக மனிதர்கள் நமக்கு இழைக்கக்கூடிய துன்பம் துயரங்களை எதிர்கொள்ளுகிற அந்த பொறுமை. இதுல பல வகை இருக்கிறது. சில விஷயங்கள்ல மத்தவங்க நமக்கு தீங்கிழைக்கும் பொழுது நம்ம அலட்சியமா அதை மன்னிச்சுட்டு அதை பத்தி கேர் பண்ணாம போகக்கூடிய அப்படிப்பட்ட துயரங்களும் இருக்கும், சில துயரங்கள் இருக்கும். அதை எதிர்கொண்டு நீ செஞ்சது, உதாரணமா ஒரு தமிழ் ஆவது சொல்லப்படுகிறது, ஒரு நல்ல மனிதனை திருடி விட்டான், அது கொலை செய்து விட்டான், அது விபச்சாரம் செய்து விட்டான், ஏதோ ஒரு குற்றச்சாட்டை அவன் மீது சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் சொன்னா சொல்லிட்டு போறான், அப்பா எவனையும் எக்கட சொல்லிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூட நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பொறுமை இல்லை. அந்த நேரத்திலே நான் தவறு செய்யவில்லை என்பதை தெளிவாக மக்கள் மத்தியிலே நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு அமைதியாகிவிட வேண்டும். நான் கொலை பண்ணேன்னு சொல்லல, கொலை பண்ணல, இந்த ஆதாரம், இந்த சாட்சி, எல்லாத்தையும் விசாரிச்சுக்க, நான் செய்யல அப்படின்னு தன் மீதான அந்த அவதூறை துடைத்து விட்டு பொறுமை காக்க வேண்டும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போன மௌனமாக இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவனுக்கு தான் இருக்கிறது. நபிகள் சிவதாகலேசன் அவர்கள் ஒரு முறை கனிமத்த பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பனு தமீம் என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபிகளாரை பார்த்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஈழத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே நீதமாக நடங்கள், பங்கு வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே நீதத்தை சொல்லி தருவதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் உண்டா? நீதத்தை நேர்மையை உலகத்திற்கு கற்றுத் தருவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நீதத்தை பத்தி எனக்கு சொல்ற சொல்லிட்டு நீதியா தான் வைக்கிறாங்க, ஆனா அந்த குற்றம் சொல்றாரு சொன்னா சொல்லிட்டு போன சும்மா இருக்கிற நான் நீதமாகத்தான் நடந்திருக்கிறேன்,
என் அளவுக்கு நீர செலுத்துறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து பொறுமைக்கு வர்றாங்க பாருங்க, எப்படி பொறுமையா இருக்கிறாங்க. கது ஊதிய மூசாபி அக்சரமின் மூசாரைய சிலம் இருக்கிறார்களே, அவர்கள் இதைவிட கடுமையாக நோவினைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய சமுதாயத்தால். அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அது ஊதிய மூசாபி அக்சரமின் ஆதா மூசாரைய சிலம் இதைவிட கொடுமையாக அந்த மக்கள் பேசுறாங்க. என்னென்னமோ பேசுறானோ இது வழி சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து உன் மேல குற்றச்சாட்டு வச்சா குற்றச்சாட்டு பொய்னு நிரூபிச்சிரு, நிரூபிச்சுட்டு பொறுமையாயிரு. பொறுமை எப்படி இருக்கிறது தெரியுமா, எப்படி அந்த பொறுமையை வரவழைக்கணும் தெரியுமா, உன் மேல ஒரு குற்றம் சொல்லப்பட்டுச்சே, உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சே, அதை விட பெரிய துன்பத்துக்கு ஆட்பட்டவர்கள் உலகத்துல இருப்பாங்க, அவங்களை நினைச்சு பாரு, உன் துன்பம் உனக்கு துன்பமாவே தெரியாது. ரசூலுல்லாஹ் தான் செய்யறாங்க, நமக்கு துன்பம் வந்துட்டான், நம்மள அசிங்கமா பேசிக்கிட்டாங்க இருக்கட்டும், ஆனா மூசா நபிக்கு எவ்வளவு பாடுபடுத்தினானுவ, நம்ம வரவா இல்லப்பா, பொறுமை தானா வரும். நம்ம வாழ்க்கையில எந்த துன்பத்திற்கு ஆட்பட்டாலும் நம்மை விட பெருந்துயரத்திலே மாட்டிக்கொண்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரை நினைச்சு பாருங்க, உங்க துன்பாவை காத்தா பறந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாரு தெரியுமா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லி குர்ஆன்ல வசனம் இறக்குறான். என்ன வசனம், யஸ்அலுக்கு அஹ்லுல் கிதாப் அன் துன்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வேதக்காரர்கள் வானத்திலே இருந்து ஒரு புத்தகத்தை ஒரு வேதத்தை நீர் இறக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு புக்கை கொண்டாங்க கேட்கிறானோ, சொல்லுதல் கவலையா இருக்குது, ஏன்னா நம்ம குரான கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கோம், இந்த மனுஷன் இவங்க ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறானுங்கள, ஏன் இப்படி திண்டு கொண்டு பேசிட்டு அழகிறானுங்கள அப்படின்னு கவலைப்படும் பொழுது இதை சொல்லிட்டு அல்ல ஆறுதல் சொல்றான், புக்கு கேட்டாங்க நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டியே, பக்கத்து சாலு மூசா அக்பரம் என்றாலே, ஆனால் மூசாவிடத்திலே இதை விட கடுமையாக கேட்டார்கள். என்ன கேட்டார்கள், ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, நீ அல்லாஹ்வே ஒன்று வந்து காட்டுன்னு கேட்டாங்க. உங்களே துக்கத்தை தான் கேட்டிருக்கான் ரசூலுல்லாஹ், சந்தோஷம் நம்ம அது எவ்வளவு பரவாயில்லப்பா, மூசா நபி அந்த பாடுபடுத்தி இருக்காங்க, அல்லாஹ்வே கூட்டிகளால கேட்டிருக்காங்கல்ல, நம்மளால துக்கத்தை கேட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சோதனை வரும் பொழுது நம்ம நாம் அடைந்திருக்கிற சோதனையை விட நாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களை விட அதிகம் சிக்கலுக்கு ஆட்பட்டவர்கள் நமக்கு அருகிலே இருப்பார்கள். 10,000 ரூபாய் நமக்கு லாசா, 20,000 ரூபாய் லாசானவர் பக்கத்து கடையில் இருப்பாரு. நம்மகிட்ட வந்து யாரும் பாக்குறங்கிற பேர்ல ஒருத்தவங்க 1 லட்சம் போட்டு போயிட்டானா, இன்னொரு கடையில 2 லட்சத்தை போட்டு போயிருப்பாரு. 1 லட்சத்தை நினைச்சு கவலைப்படுற நேரத்துல நமக்காவது 1 லட்சம் பரவாயில்லப்பா, அங்க பாரு 2 லட்சத்தை அடிச்சு போயிட்டான், பரவாயில்ல நமக்கு அப்படின்னு நினைப்போம். அப்ப இந்த மாதிரி அனைத்து காரியங்களிலும் பொறுமை, எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அது வரைக்கும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த செயல் ஊக்கத்திற்கு பெயர், அந்த மன உறுதிக்கு பெயர், அந்த நெஞ்சுறுதிக்கு பெயர், அந்த வீரத்திற்கு பெயர் பொறுமை. அப்படிப்பட்ட பொறுமையை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான்.